கால் எரிச்சல் பெரும்பாலும் வந்து வாரி வரக்கூடிய காரணம் வந்து பெரிஃபரல் நியூரைட்டிஸ் சொல்லக்கூடிய புற நரம்புகளினுடைய வீக்னஸ் தான். நம்மளுடைய உடல் உணவில் வந்து தேவையான அளவு உயிர் சத்துக்கள் நீங்கள் எடுக்கலைன்னா இளம் வயதிலேயே கூட இந்த மாதிரியான பெரிஃபரல் நியூரைட்டிஸ் வந்துடுது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நிறைய கீரை வகைகள், இங்கே கிடைக்கக்கூடிய கீரைகளை வந்து நீங்கள் உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து வரக்கூடிய தமிழ் உணவுகளில் அதிகமாக சேர்க்கக்கூடிய நறுமண மூட்டிகள்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. எது ஸ்பைசஸ்னால், நம்ம அந்த லவங்கப்பட்டை, அதுக்கப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சிறிய வெங்காயம், இந்த மாதிரியான உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்து கொண்டு வரணும். அதுவும் குறிப்பாக ஆனியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம உணவில் அதை ரொம்ப வதக்காமல் வேக வைக்காமல் அப்படியே ரைத்தான்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி யோகர்ட்டோடு சேர்ந்து சாப்பிடுவது, அது மாதிரி வெங்காயத்தை வந்து நிறைய சேர்த்துக்கொள்ளலாம். மணத்தக்காளி கீரைன்னு நாங்கள் இந்தியாவில் நாங்கள் அந்த கீரை ரங்க கொடுப்போம். அது மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பினாச் மாதிரியான கீரைகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக வெந்தய கீரை, ஃபெனுகிரிக்னு சொல்லக்கூடிய வெந்தயத்திலிருந்து வரக்கூடிய கீரையை வந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இன்னும் கால் எரிச்சல் பாத எரிச்சல் குறையலைன்னா, நீங்கள் சித்த மருத்துவர்களை அணுகி, அங்கே இந்தியாவில் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி நீங்கள் வந்து நல்ல நரம்புகளை தூண்டக்கூடிய பூனைக்காலி, அமுக்கராங்கிழங்கு, ஓரிதழ் தாமரை, சிற்றாமுட்டி போன்ற மூலிகைகளினுடைய பொடியை வந்து, இவையெல்லாம் வந்து மருந்துகள் இல்லை, மருத்துவ உணவுகள்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்னு, அந்த மாதிரி உணவுகளை நம்ம அன்றாடம் எடுத்துக்கொண்டு வந்தாலே இந்த புற நரம்புகளில், நரம்பு முடிவுகளில் வரக்கூடிய எரிச்சல் குறைந்து கால் பாத எரிச்சல், கால் வலி எல்லாம் நன்றாக சரியாகும்.